Hello friends, welcome back to our channel, Simply Aari. In this video, we will use bullion knots to use rose. We will upload the subscribers to this stitch tutorial. So, we will use this video. Bullion knots to use flowers. That is very famous இந்த bullion rose. So, இந்த ரோஸ் போடுறதுக்கு நான் வந்து நாலு ஷேட்ல thread எடுத்துக்கேன். நீங்க single color லயும் இதே ரோஸ் வந்து try பண்ணி பார்க்கலாம். இந்த bullion rose வந்து normal needle வச்சு தான் போட போறோம். அதுக்காக bell brandல size number 5 எடுத்துக்கேன். இது வந்து நான் french knot க்கு யூஸ் பண்ற needle. இப்போ இந்த ரோஸ் எப்படி stitch பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த ரோஸ் ஸ்டார்ட் பண்றதுக்காக நான் வந்து half white threadல 6x6 12 strands எடுத்து இந்த மாதிரி needleல கோர்த்து knot போட்டு வச்சிருக்கேன். நம்ம french knot க்கு thread எப்படி செட் பண்ணுவோமோ அதே மாதிரி செட் பண்ணிக்கோங்க. First வந்து french knot போட்டு தான் நம்ம இந்த flower ஸ்டார்ட் பண்ண போறோம். ஒரே ஒரு french knot தான் சென்டர்ல வரும். சோ அதுக்கு ஏத்த மாதிரி thread வந்து நம்ம எடுத்துக்கலாம். ரொம்ப லெந்தியா எடுக்க வேண்டாம். Needleல ரெண்டு வாட்டி thread ரொட்டேட் பண்ணிட்டு thread எடுத்ததுக்கு பக்கத்துலயே பஞ்ச் பண்ணி நான் knot போடுறேன். இந்த மாதிரி ரெண்டு வாட்டி நம்ம needleல thread ரொட்டேட் பண்ணிட்டு knot போடும்போது அந்த knot ஓட சைஸ் வந்து கொஞ்சம் பெருசா இருக்கும். Flower designலாம் நம்ம stitch பண்ணும்போது சென்டர்ல இந்த மாதிரி knot போட்டோம்னா அது பார்க்கிறதுக்கு வந்து நடுல ஒரு சின்ன பட் இருக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து இந்த french knot க்கு ரெண்டு சைடுலயும் நான் வந்து bullion knot போட போறேன். அதுக்காக mild shadeல இருக்கிற pink எடுத்துக்கேன். Half whiteல இருந்து அப்படியே mild ஆன pink start ஆகுற மாதிரி இருக்கும் நம்ம இந்த கலர் யூஸ் பண்ணும்போது. இந்த french knot க்கு பக்கத்துல இருந்தே நான் வந்து இந்த pink shade thread எடுக்கறேன். கரெக்ட்டா அந்த knot ஓட சென்டருக்கு மேல பாத்து எடுத்துக்கோங்க. ஃபுல் thread-ஐயும் வெளியில எடுத்துட்டு இப்போ இந்த french knot க்கு கீழ needle-ல கொடுத்து நம்ம first thread எந்த இடத்துல இருந்து வெளியில எடுத்தோமோ அதுக்கு பக்கத்துல needle வர மாதிரி இப்படி கொடுத்துக்கோங்க. Needle-ல வந்து ஃபுல்லா வெளிய எடுத்துறாம அந்த ear வந்து கரெக்ட்டா அந்த french knot பக்கத்துல டச் ஆயிருக்கிற மாதிரி வெச்சுக்கோங்க. அடுத்தது இந்த needle வந்து ஒரு ஃபிங்கரால இந்த மாதிரி பிடிச்சுக்கோங்க. நம்ம ஃபர்ஸ்ட் மேல் எடுத்த thread யூஸ் பண்ணி needle-ல இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 ஒரு 6 டைம்ஸ் நான் வந்து ரொட்டேட் பண்ணிருக்கேன். இப்போ needle-ல சுத்துன இந்த thread வந்து இந்த விரல் வச்சு லைட்டா அழுத்தி பிடிச்சுக்கோங்க. பிடிச்சிட்டே இந்த needle-ல மெதுவா வெளியில எடுக்கணும். நீங்க அப்படியே இழுத்தீங்கனா வராது. லைட்டா இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணி எடுங்க. லைட்டா அந்த பக்கம் இந்த பக்கம் திருப்பினீங்கனா ஈஸியா வந்துரும். அப்படியே மெதுவா ফুল thread ஐயும் வெளியில எடுத்துருங்க. நம்ம needle-ல சுத்துன thread வந்து ஸ்ப்ரிங் மாதிரி இருக்கும் இப்ப பார்க்கிறதுக்கு. இது வந்து நல்லா டைட் பண்ணிட்டு இந்த எக்ஸஸ் thread எல்லாத்தையும் வெளியில எடுத்துட்டோம்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டிட்ச் கிடைக்கும் நமக்கு. இப்போ இது வந்து நம்ம அப்படியே விட்டோம்னா மூவ் ஆயிட்டே இருக்கும். அதனால நம்ம என்ன பண்ண போறோம்னா கரெக்ட்டா அந்த ஸ்டிட்ச் முடிற இடத்துல needle-ல பஞ்ச் பண்ணிட்டு ফুল thread ஏன் கீழ ஏத்திட்டீங்கனா இந்த ஸ்டிட்ச் வந்து லாக் ஆயிடும். இதுதான் நம்ம bullion knot அப்படினு சொல்வோம். இதே மாதிரியே knot வந்து இந்த சைடும் போட்டுக்கலாம். நாம எப்படி ஸ்டார்ட் பண்ணமோ அதே மாதிரி தான் french knot க்கு மேல இருந்து thread எடுத்துட்டு அதுக்கு கீழ இருந்து மறுபடியும் needle-ல கொடுத்து நம்ம thread எடுத்ததுக்கு பக்கத்துலயே needle-ல கொண்டு வரணும். மேல thread வந்து எந்த இடத்துல இருக்கோ அதுக்கு பக்கத்துலயே தான் needle-ல வந்து கொண்டு வரணும். கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு கொண்டு வந்தீங்கனா கூட finishing வந்து நல்லா இருக்காது. அதே மாதிரி கீழ இருக்கிற இந்த நூலை வச்சு thread-அ rotate பண்ணிர கூடாது. மேல இருக்கிற thread வச்சு தான் rotate பண்ணனும். அந்த சைடுக்கு பண்ண மாதிரியே 6 வாட்டி rotate பண்ணிக்கிறேன். இப்ப விரல் வச்சு லைட்டா புடிச்சிட்டு இந்த needle-அ மெதுவா அந்த மாதிரி twist பண்ணி வெளியே எடுங்க. First வந்து வரதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். நல்லா நீங்க ட்விஸ்ட் பண்ணி கொடுக்க கொடுக்க ஈஸியா வந்துரும். இந்த thread வந்து நல்லா டைட் பண்ணிட்டு needle-ல வந்து கரெக்ட்டா அந்த knot முடிற இடத்துல பஞ்ச் பண்ணி இத லாக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ரோஸோட first layer complete பண்ணிருக்கோம். சின்ன சின்ன மொட்டு வர இடத்துக்கு நீங்க இத மட்டுமே யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த ரோஸ்க்கு செகண்ட் லேயர் போட போறேன். அதுக்கு இந்த pink-அ விட கொஞ்சம் டார்க்கரா அடுத்த ஷேட் எடுத்துக்கேன். Thread count வந்து 4x4 8 strands எடுத்துக்கேன். First layer க்கு 8 strands தான், second layer க்கு 8 strands தான். இந்த first layer bullion knot ஓட center ல இருந்து நான் இப்ப thread எடுக்கறேன். Knot க்கு ரொம்ப பக்கத்துல இருந்து எடுக்க கூடாது. கொஞ்சம் distance விட்டு எடுத்துக்கலாம். அப்பதான் நம்ம இந்த second layer petal எல்லாமே போடும்போது ஒரு petal குள்ள இருந்து இன்னொரு petal வர மாதிரி கரெக்ட்டா இருக்கும்.
நான் இதில் போடும்போது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அப்போ இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக புரியும். ஃபர்ஸ்ட் லேயர் புல்லியன் நாட் வந்து மேலே ஜாயின் ஆகிற இடத்துல நம்ம த்ரெட்டை கொடுத்து ஃபஸ்ட் எடுத்த மாதிரி எடுத்துக்கலாம். ஃபுல் நீடிலையும் வெளியே எடுத்துடாமல் நீடிலோட இயர் வந்து இப்படி நாட்டில் டச் ஆகிருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி பண்ணமோ அதே மாதிரி தான், விரல் வச்சு லைட்டாக அந்த நீடிலை தூக்கி பிடிச்சிட்டு பக்கத்தில் இருக்க த்ரெட்டை வச்சு நீடில் வந்து ஒரு 8 தடவை இந்த மாதிரி நான் ரொட்டேட் பண்ணுறேன். இப்படி நம்ம த்ரெட்டு சுற்றிட்டு இருக்கும் போது த்ரெட்டு மேலே மேலே வரும், ஸோ அதையும் லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது மெதுவாக அந்த நீடிலை ட்விஸ்ட் பண்ணி வெளியில் எடுத்துக்கலாம். நீடிலை வந்து நம்ம இப்படி வெளியில் எடுக்கும் போது கொஞ்சம் பொறுமையாக கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். இந்த இடத்துல வந்து த்ரெட்டு சிக் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஸ்டிச் வந்து ட்ரை பண்ண போகிறீங்கன்னா உங்களால் எந்த அளவுக்கு த்ரெட் வந்து ஹேண்டில் பண்ண முடியுமோ அந்த லென்த்தில் எடுத்து ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். செகண்ட் லேயரில் ஃபர்ஸ்ட் பெட்டல் வந்து போட்டாச்சு, இப்போது இதை நம்ம லாக் பண்ணிக்கலாம். அடுத்த பெட்டல் வந்து இந்த பெட்டலோட சென்டர்லேருந்து எடுக்கணும். இது வந்து ஃபர்ஸ்ட் போட்ட நாட்டுக்கு பக்கத்துலேருந்தே எடுத்துக்கலாம், அப்போ தான் அடுத்த பெட்டல் வந்து ஒன்று மேலே ஒன்று வர மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம எவ்வளோ டிஸ்டன்ஸ் விட்டுருந்தோமோ அதை கரெக்டாக கால்குலேட் பண்ணிக்கோங்க. அதே டிஸ்டன்ஸுக்கு மறுபடியும் நீடில் கொடுங்க. அதே மாதிரி பிடிச்சிட்டு ஃபர்ஸ்ட் நம்ம எத்தனை தடவை நீடலில் த்ரெட்டை ரொட்டேட் பண்ணுமோ அதே கவுண்ட்டு தான் இந்த லேயருக்கு ஃபுல்லாக நம்ம ஃபாலோ பண்ணணும். நடுவில் வந்து இந்த கவுண்ட்டை மாற்றக்கூடாது. நம்ம 8 தடவை பண்ணியிருந்தோம், அதே மாதிரி 8 தடவை ரொட்டேட் பண்ணிவிட்டு மெதுவாக த்ரெட்டை வெளியில் எடுக்கிறேன். செகண்ட் பெட்டலும் போட்டாச்சு, இப்போ நம்ம இதை லாக் பண்ணிக்கலாம். தேர்ட் பெட்டல் வந்து செகண்ட் பெட்டலோட சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இதுவும் அந்த பெட்டலுக்கு பக்கத்துலேருந்தே தான் நான் த்ரெட் எடுக்கிறேன். சேம் டிஸ்டன்ஸ் ஃபாலோ பண்ணிவிட்டு நீடில் கொடுத்து அதே மாதிரி ரொட்டேட் பண்ணுறேன். இந்த பெட்டலுக்கும் அதே மாதிரி தான் 8 தடவை ரொட்டேட் பண்ணிக்கிறேன். இந்த ரோஸோட செகண்ட் லேயர் போடுறதை வந்து ஃபுல்லாக நான் வீடியோவில் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். பிகினர்ஸ் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும். தேர்ட் பெட்டலையும் லாக் பண்ணிக்கலாம். அடுத்தது ஃபோர்த்து பெட்டலை இந்த தேர்ட் பெட்டலுக்கு நடுவில்ருந்து எடுக்கிறேன். இந்த புல்லியன் ரோஸ் வந்து ஆக்சுவலி ஹேண்ட் எம்ப்ராய்டரியில் வர ஒரு ஸ்டிச்சு. மேக்ஸிமம் இதை வந்து ஆங்கர் த்ரெட்டில் தான் போடுவாங்க, சில்க் த்ரெட்டில் நிறைய பேர் ட்ரை பண்ண மாட்டாங்க. சில்க் த்ரெட்டில் போட்டால் எதனாலனா ரொம்ப சிக் ஆகும் அப்படின்றனால தான் ட்ரை பண்ண மாட்டாங்க. ஆனால் ஆங்கர் த்ரெட்டில் வந்து அந்தளவுக்கு ஷைனிங் நமக்கு கிடைக்காது, சில்க் த்ரெட்டில் கிடைக்கிற அளவுக்கு ஷைனிங் வந்து ஆங்கரில் கிடைக்காது. ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் சில்க் த்ரெட்லேயே ப்ராக்டிஸ் பண்ணிடுங்க, அப்போ தான் எந்த கலர் ஷேட்லனாலும் நம்மளால் ஈஸியாக ஒர்க் பண்ண முடியும். செகண்ட் லேயரோட லாஸ்ட் பெட்டல் இந்த ஃபோர்த்து பெட்டலுக்கு நடுவுலேருந்து நான் த்ரெட் எடுத்திருக்கேன். நம்ம த்ரெட்டு கொடுக்குறது வந்து ஃபர்ஸ்ட் பெட்டலுக்கு நடுவுலேருந்து இந்த மாதிரி கொடுக்கணும். இப்படி நம்ம கொடுக்கும் போது தான் அந்த ஃபிஃப்த்து பெட்டல் வந்து ஃபர்ஸ்ட் பெட்டலுக்கு நடுவுலேருந்து போகிற மாதிரி இருக்கும். இந்த நாட் போட்டு முடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு இன்னும் கிளியராக தெரியும் பாருங்கள். மெதுவாக ஃபுல் த்ரெட்டையும் வெளியில் எடுத்துட்டு அந்த ஃபர்ஸ்ட் பெட்டலுக்கு நடுவுலையே நீடில் கொடுத்து இந்த பெட்டலை லாக் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எங்கே நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோன்னே தெரியாத மாதிரி இருக்கும். ஒரு பெட்டலுக்குள்ளேருந்து இன்னொரு பெட்டல் வந்து கண்டினியூஸாக ஃபார்ம் ஆகி வந்திருக்கும். இதுக்கு அடுத்தது வந்து நான் இன்னொரு லேயர் பெட்டல்ஸ் கொடுக்க போகிறேன். அதுக்காக கொஞ்சம் டார்க்கர் ஷேடில் இருக்கிற பிங்க் எடுத்திருக்கேன். தேர்ட் லேயரோட ஃபர்ஸ்ட் பெட்டல் அப்படின்றனால நான் வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டே த்ரெட் எடுக்கிறேன். ஃபஸ்ட்டு செகண்ட் லேயரில் இருக்கிற ரெண்டு பெட்டலுக்கு நடுவுலேருந்து எடுக்கிறேன். கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு நீடலை கொடுத்துட்டு இதில் வந்து நான் 9 times த்ரெட்டை நீடலில் ரொட்டேட் பண்ணுறேன். 5x5 10 strands எடுத்திருக்கேன். கொஞ்சம் அந்த பெட்டலோட சைஸ் வந்து பெருசாக செய்கிறதுக்காக. மற்றபடி மெத்தட் எல்லாமே சேம் தான். மெதுவாக த்ரெட்டை இழுத்துட்டு பக்கத்துலேயே நம்ம வந்து லாக் பண்ணிக்கலாம். இந்த லாக் பண்ணுற ஸ்டிச்சும் கரெக்டாக அந்த ரிங் வந்து எந்த இடத்துல நமக்கு முடியுதோ அதிலே தான் நீங்கள் போடணும். கொஞ்சம் தள்ளி போட்டிங்கனாலும் பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. செகண்ட் பெட்டல் வந்து ஃபர்ஸ்ட் பெட்டலோட எண்டுக்கு கொஞ்சம் முன்னாடி இருந்து எடுத்துக்கிறேன். அதே அளவுக்கு டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணிவிட்டு அடுத்த நாட். இந்த புல்லியன் ரோஸ் வந்து கொஞ்சம் ட்ரெண்டியாக நீங்கள் ஏதாவது ஒர்க் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதிலெலாம் தாராளமாக யூஸ் பண்ணலாம். மேக்ஸிமம் குர்த்தீஸ்லலாம் நீங்கள் இந்த மாதிரி புல்லியன் நாட்ஸ் பார்த்துருப்பீங்க. போட் நெக் ப்ளவுஸில் வந்து ஸ்லீவ்லேயும் பேக் நெக்லேயும் பேட்டர்ன் ஒர்க் மாதிரி போட்டுட்டு அதில் நீங்கள் இந்த புல்லியன் ரோஸஸ் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும்.
ஒவ்வொரு ரோஸாக போடுறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனால் நீங்கள் வந்து இதை கற்றுக்கிட்டிங்கன்னா போடுறதுக்கு உங்களுக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். செகண்ட் பெட்டலோட எண்டுக்கு கொஞ்சம் முன்னாடியிலேருந்து த்ரெட் எடுத்து தேர்ட் பெட்டல் போடுறேன். இதே மாதிரியே இந்த தேர்ட் லேயர் ஃபுல்லாக நான் கம்ப்ளீட் பண்ணுறேன். கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இந்த ரோஸ்க்கு எப்படி எண்ட் நாட் போடுறது அப்படின்னு காட்டுறேன். தேர்ட் லேயரும் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. லாஸ்ட் பெட்டலில் வந்து ஃபர்ஸ்ட் பெட்டலுக்குள்ளேயே கொடுத்து தான் நான் இதையும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். எண்ட் நாட் வந்து நீங்கள் ஃப்ரேமை திருப்பியும் போட்டுக்கலாம், அப்படி இல்லைன்னா ரேண்டமாக அங்கங்கே ரெண்டு மூணு தடவை இந்த மாதிரி பஞ்ச் பண்ணி எடுத்தீங்கனாலே போதும், நாட் எதுவுமே கழண்டு வராது. இந்த மாதிரி ரேண்டமாக பஞ்ச் பண்ணுறது வந்து அந்த பெட்டலுக்கு அடியிலே போகிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த ஃப்ளவரை சுற்றி ஒரு மூணு லீஃப் இருக்கிற மாதிரி நான் வந்து நார்மல் நீடல்லையே ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இவ்வளோ தான் புல்லியன் ரோஸ். இந்த ரோஸ்லேயே வந்து உங்களுக்கு இன்னும் எத்தனை லேயர்ஸ் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து லைட்லேருந்து டார்க் ஷேட் வர மாதிரி உங்களுக்கு போட்டு காமிச்சிருக்கேன். நீங்கள் வந்து இதுலேயே சிங்கிள் கலர்லேயும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரெண்டு கான்ட்ராஸ்ட் கலர் யூஸ் பண்ணியும் நீங்கள் இதே இதை ட்ரை பண்ணலாம். சென்டரில் வந்து நான் ஃப்ரெஞ்ச் நாட் போட்டு ஸ்டார்ட் பண்ணேன். உங்களுக்கு ஃப்ரெஞ்ச் நாட் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் பேர்ல் ஆர் பீட் ஒர்க் கூட சென்டரில் வச்சுக்கலாம். இந்த புல்லியன் ரோஸோட ஒரு சாம்பிள் குர்த்தி டிசைன் வந்து இப்போ உங்கள் கூட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இதுதான் அந்த குர்த்தி டிசைன். இது வந்து இன்னும் ஸ்டிச் பண்ணலை. இதோட நெக்லைனில் பார்த்தீங்கன்னா இந்த புல்லியன் ரோஸ் ஒர்க் தான் இருக்குது. இந்த ரோஸில் வந்து நாலு லேயர்ஸாக போட்டிருக்காங்க. அதுலேருந்து ஒரு கொடி பேட்டர்ன் ஃபாலோ ஆகிற மாதிரி போட்டுட்டு அதோடய லீஃப்கெல்லாம் கட்டானாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. கூடவே லாங் ஃப்ரெஞ்ச் நாட்ஸும் இருக்குது. அங்கங்கே சேம் செல்ஃப் கலர்லேயே ஃப்ரெஞ்ச் நாட்ஸும் கொடுத்துருக்காங்க. ரொம்ப சிம்பிளான ஒரு டிசைன் தான். ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கிறதுக்காக தான் நான் இந்த குர்த்தியை உங்களுக்கு காமிச்சேன். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்த்த இந்த புல்லியன் ரோஸ் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட்ஸ் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.